நீங்கள் இணைந்திருப்பது ஆறு வகை வணக்கங்கள் வணக்கங்கள் யாருக்கு உரித்தானவை பாரதிய கலாச்சாரத்தில் ஒருவர் மற்றொருவரை சந்திக்கும் போது மரியாதையின் அடையாளமாக இரண்டு கைகளையும் கூப்பி நமஸ்காரம் செய்வர் இவ்வாறு ஒருவர் மற்றொருவருக்கு தரும் மரியாதைகள் பிரணாமங்கள் அல்லது வணக்கங்கள் என்று அழைக்கப்படுகின்றன நம்முடைய பாரம்பரியத்தில் ஆறு வகையான பிரணாமங்கள் உள்ளன அவை உடலின் எட்டு அங்கங்கள் அதாவது கால்விரல் மூட்டு வயிறு மார்பு கைகள் தாடை மூக்கு நெற்றி முதலானவை தரையில் படும்படி முழுமையாக விழுந்து வணங்குதல் தெய்வங்களுக்கு மட்டும் சாஷ்டாங்கம் உடலின் ஆறு அங்கங்கள் அதாவது கால்விரல்கள் மூட்டுக்கால் கைகள் தாடை மூக்கு நெற்றி முதலியவை தரையில் படும்படி போட்டு விழுந்து வணங்குதல் பஞ்சாங்கம் உடலின் ஐந்து அங்கங்கள் கால்விரல் மூட்டுக்கால் மூட்டுக்கை கைகள் நெற்றி முதலியவை தரையில் படும்படி முட்டி போட்டு விழுந்து வணங்குதல் நமஸ்காரம் இரு கைகளையும் கூப்பி தலைக்கு மேல் நெற்றிக்கு நேர் அல்லது நெஞ்சகத்தின் அருகில் வைத்து வணங்குதல் எல்லோருக்கும் செய்யலாம் இதை அபிநந்தனம் இரு கைகளையும் கூப்பி நெஞ்சகத்தின் அருகில் வைத்துக்கொண்டு தலையை சாய்த்து வணங்குதல் கால்களை தொட்டு வணங்குதல் தெய்வம் தாய் தந்தை குரு சான்றோர் ஆகியோர்களுக்காக ஆறு வகை வணக்கங்களில் முதலான மூன்று வகை தெய்வங்களுக்கு மட்டுமே உரித்தானவை அவை கோவில்களிலும் வழிபாட்டு அறைகளிலும் தெய்வங்களை வழிபடும்போது பின்பற்ற வேண்டிய வணக்க முறைகள் அஷ்டாங்கணம் எனப்படும் எட்டு அங்க வணக்க முறையை ஆண்களும் பஞ்சாங்கம் எனப்படும் ஐந்து அங்க வணக்க முறையை பெண்களும் கடைபிடிப்பார்கள் சாஷ்டாங்கம் எனப்படும் ஆறு அங்க வணக்க முறையை யோகாசன சூரிய நமஸ்கார பயிற்சியின் போது கடைபிடிப்பார்கள் அடுத்தபடியான நான்காவது மற்றும் ஐந்தாவது வணக்கமான நமஸ்காரமும் அபிநந்தனமும் தெய்வங்கள் மனிதர்கள் ஆகியோருக்கு உரித்தானவை மனிதர்களை தவிர்த்து மற்ற ஜீவராசிகளுக்கும் நமஸ்காரம் மூலமாக மரியாதை செலுத்தலாம் இரண்டு கைகளையும் ஒன்றாக இணைத்து கூப்பிக் கொள்ளும் போது நீயும் நானும் சமமானவன் என்ற தத்துவம் தெரியப்படுத்தப்படுகின்றது மேலும் கைகளை கூப்பி தலையை சாய்த்து மரியாதை செலுத்தும் போது ஒருவரின் பணிவுடைமை காட்டப்படுகின்றது இறுதியாக கால்களைத் தொட்டு வணங்கும் முறை தெய்வங்கள் தாய் தந்தை குரு மற்றும் சான்றோர்கள் ஆகியோருக்கு மட்டுமே உரித்தானவை தெய்வங்களின் கால்களைத் தொட்டு வணங்குதல் இறைவனிடம் சரண் புகுதல் தத்துவத்தை குறைக்கின்றது மற்றவர்களின் கால்களைத் தொட்டு வணங்குதலும் வெவ்வேறு தத்துவமுடையது ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போம் போவேண்டிய வேண்டிய ஊருக்கு தெரியாவிட்டால் வழி தெரிந்த ஒருவரின் கால் தடங்களை பின்பற்றி சென்றாலே போதும் நாமும் ஊரை சென்றடையலாம் அதுபோல வாழ்க்கையில் சிறந்தவர்களின் அறிவுரைகளையும் கருத்துக்களையும் போதனைகளையும் நாம் பின்பற்றினால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இதுவே கால்களை தொட்டு வணங்கும் முறை உணர்த்தும் தத்துவமாகும் கண்டவர்கள் காலில் எல்லாம் விழுவது சரியல்ல எல்லா வகையான மனிதர்களுக்கும் நமஸ்கார முறையில் மரியாதை தர வேண்டும் ஆனால் கால்களை தொட்டு வணங்கும் முறை தெய்வம் தாய் தந்தை குரு மற்றும் சான்றோர் ஆகியோருக்கு மட்டுமே உரித்தானது மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி